ஆக்ஷன். ஊர் எங்க அண்ணா ஆடி பார்த்துருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே. இப்ப பார், நான் நிறைய பேசுறேன்னா அவர் வந்து அப்படியே நான் ஃபுட்டு பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க கூடாது. ஆனா ரியல் லைஃப்ல ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஆ, கண்டிப்பா. I am in love with my life. Like, okay. Love. I love me. போதுமா? ஸ்மார்ட்டா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பையன் உங்களை அக்காவோ இல்ல தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுறது நீங்க ஏத்துக்கவே மாட்டீங்க? எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ பிரபாஸ் சார் வந்து என்கிட்ட வந்து தங்கச்சி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். சூர்யா சார் வந்து சொன்னா சார் ஏத்துக்க மாட்டேன். பியர் ஆர் வைன்? வைன். ஓகே, முடிச்சாச்சு. நான் குடிக்கிறது இல்ல அப்பா. ஐயோ அப்பா, பார் பார், குடிக்கிறது இல்ல. பட் ஐ டோன்ட் லைக் தி ஸ்மெல் ஆஃப் பியர். எனவே யாராச்சும் குடிச்சிட்டு வந்தா கூட பியர், ஓ பியர் அப்படி கே. பியர் ஸ்மெல் எப்படி உங்களுக்கு தெரியும்? கம் ஆன், நெக்ஸ்ட். ஓகே, விஸ்கி ஆர் வோட்கா? வோட்கா. ஐயோ, இந்த இன்டர்வியூ வந்து அப்பா பார்க்க கூடாது, அம்மா பார்க்க கூடாது, முத்தையா சார் பார்க்க கூடாது. வணக்கம் சனுஷா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேள்வி கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் பேக் டு பேக். அதான் கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. கோவமா இல்லை, நீங்க என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கு. அப்படியா? சரி, கொஞ்சம் சேஞ்ச் என்ன பண்ணலாம்னா டிஃபரெண்டா கேளுங்க. டிஃபரெண்டா கேட்கணுமா? உங்களோட ஃபர்ஸ்ட் படம் நான் உங்களுக்கு பார்த்துருக்கேன், ரேணிகுண்டா. சரிங்களா? ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பீங்க. I was studying in school. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க? முடிச்சிட்டேன், எம்ஏ முடிச்சிட்டேன். ஸோ படத்தில் மதுரையிலலாம் ஃபுல் ஷூட் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான அட்மாஸ்ஃபியரில் இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே நீங்கள் சந்தித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மதுரையில்? மதுரை ஃபுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஐம் பேசிக்லி வெரி, ஐ லவ் ஃபுட், ஐம் அ ஃபுட்டி. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை தமிழ்நாடு இந்த சென்ஸ். மதுரை வந்து எப்போவுமே வந்து நான் ஊர்லேருந்து அங்கே போனோடனே ஐல் கெட் சிக். ஆனால் அண்ணா என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டிலேருந்து இட்லி, கறி, சூப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டி லொக்கேஷனில் இருந்தால் கூட அவரோட பர்சனல் செஃப் இருக்குது சசிகுமார் சாரோட, அவர் வந்து அவர்கிட்டே சொல்லுவேன். ஸோ ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஒரு டைமில் வந்து கிடைக்கலன்னா கேட்பேன், இன்றைக்கி ஏன் வரல, அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுட் இஸ் வெரி நைஸ் அண்ட் பீப்புள் ஆர் ரியலி குட். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்கிற இடம். ஈவன் நான் வந்து கண்ணூர் பேஸ்ட். ஸோ கண்ணூரில் வந்து பொலிட்டிக்கலி வி ஹாவ் சம் இஷ்யூஸ், ஆனால் பீப்புள் ஆர் ரியலி குட். ஸோ அந் சேம் வே அங்கே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நானும் நினச்சேன், ஐயோ இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போகிறதும் அந்த மாதிரியே இருக்கேன் அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் பீப்புள் ஆர் ரியலி குட். நம்ம வில்லேஜில் தான் எடுத்தோம். அவங்க எல்லோரும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. வீட்டுக்கெல்லாம் போகும்போது நான் ஃபுட்டு பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்க வந்து வீட்டில் இருக்கிற அம்மா அங்கெல்லாம் நம் எங்களுக்கு பணியாரம், அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இட் வாஸ் ரியலி நைஸ். நானும் அண்ணனும் இருக்கேன்னா எங்ககிட்டலாம் வந்து இப்போது பக்கத்து வீட்டு பசங்கக்கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். மதுரையில் வந்து எனக்கு பிடிச்ச என்னென்னா செப்பரேட்டாக மார்க்கெட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட். ஆமாம், இந்த ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸோட மார்க்கெட் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. டெம்பிள், இட் வாஸ் ரியலி நைஸ். எங்கள் அண்ணன் எவன் எதுக்கே வர்றவில்லை, எவனையும் எதிர்க்க வர்றவன். ஸோ ஓவரால் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதெல்லாமே ஒரு டூர் போன மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து ஃபேமிலி கூட டூர் போன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா லொக்கேஷனில் வந்து எல்லாரும் என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. டைரக்டர் சார் வந்து, முத்தையா சார் வந்து அப்படி தான் கூப்பிடுவார். அவரோட தங்கச்சி பேர் வந்து பார்வதி. ஸோ எல்லாரும் வந்து லொக்கேஷனில் பாப்பா என்ன பண்ணுற பாப்பா, இங்கே வா பாப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஐம் வித் மை ஃபேமிலி. அண்ணா இருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. அண்ணோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்காங்க. ஆமா, அண்ணி இருக்காங்க. சோ அதனால இட் வாஸ் ரியலி நைஸ். சோ உங்க கரெக்டர் பாக்கும்போது நீங்க அண்ணாக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கரெக்டரா இருக்கீங்க. அண்ணா அப்படி லவ் ப்ரோபோஸ் பண்ணுங்கனா, இந்த மாதிரி சொல்லுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கனா அப்படினு சொல்லிட்டேன். ஸ்கெட்ச் போடுறது, பிளான் போடுறது எல்லாம் நான் தான். ரியல் லைஃப்ல எப்படி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? ஆ, கண்டிப்பா. ஆமா, அவங்க பேரண்ட்ஸ் பார்க்காம இருந்தா போதும்.
இல்லை நிறையா பேசிக்லி ஐ லவ் த ஐடியா ஆஃப் பீயிங் இன் லவ். ஓகே, ஸோ அதனால் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோட தம்பிக்கு கூட நான் ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பர். இப்போ நீங்கள் லவ்வில் இருக்கீங்க? என் பேரண்ட்ஸ் பார்த்தேன்னா எனக்கு என் வீட்டுக்கு ஏற்றுவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஓகே, ஆயு நீங்கள் நீங்கள் லவ்வில் இருக்கீங்களா இப்போ? ஐ எம் இன் லவ் வித் மை லைஃப். ஓகே, ஐ லவ் மீ. போதுமா? ஸ்மார்ட்டாக செலிப்ரேட் தான். மற்ற அதில் எப்பவுமே ஒரு சேயிங் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க பட் அவங்க மட்டும் பார்த்தா சிங்கிளாக இருப்பாங்க. ஆமாம், சூப்பர், வண்டர்ஃபுல் லைஃப். இப்படியே இருக்கும், இப்படியே இருக்கக்கூடாது. எப்போவாச்சும் ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை வந்துட்டு இருக்கீங்களே படத்தில், ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபேன் கிளப் ஃபார்ம் ஆகும். ஸோ அதில் தான் வரும் ஒவ்வொன்றா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஊர் எங்கள் அண்ணன் ஆடி பார்த்துருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே. ஸோ தமிழில் வந்து நீங்கள் வெவ்வெரி சூஸி அபவுட் ஸ்கிரிப்ட்ஸ். நான் உங்களோட ஃபஸ்ட் படத்தில் வந்து பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ. யா, ஆமாம், தமிழில் வந்து ஐ வாஸ், எஸ் சூஸ், வெரி சூஸி. ஸோ ஆஃப்டர் கொடிவீரன் எப்படி பார்க்குறீங்க அவங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா சூஸியாக இருப்பேன்னு சொல்லுவேன். இல்லை, ஏன்னா சி வாட், இவ்வளோ வந்து இவ்வளோ நாள் வந்து ஐ வாண்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ், புது புதுசு புதுசாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படி நினச்சிட்டே இருந்தேன். அதில் வந்து கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை சும்மா வந்து போகிறதாங்கிறது வந்து நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. ஸோ இப்போ வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு படம், இப்போ கொடிவீரன் வந்து நம்ம டாக்ல வந்துச்சு, கொடிவீரன்கிற படம் இருந்தது அப்படி சொல்லும்போது த ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் வருது வந்து பார்வதி கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும் இனிமேல் பண்ணணும். ஒரு 50 இயர்ஸ் கழிச்சாலும் இல்லை சினிமா வந்து நிற்கிற வரைக்கும் அந்த கேரக்டர், நான் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இனிமேல் பண்ணுவேன். சூப்பர், ஒரு போல்டான கேரக்டர். எப்படி ஏஷாலும் இந்த கேரக்டர் மைண்டில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் இந்த கொஞ்சம் தெளிவாக இருக்கேன். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ட்ரெய்லர் கட்லேயே உங்களோட பஞ்சு டயலாக்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படி பார்த்தீங்க, ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ பேசுவாளா அப்படின்ட்டுலாம் கூட. ஆக்சுவலாக எனக்கும் புதுசாக இருந்தது. ஒரு பொண்ணு வந்து ஒரு நார்மலி வந்து நம்ம பார்க்குறது எல்லாம் வந்து ஒன்று வந்து யாராச்சும் சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுறவங்க வந்து சொல்லுவாங்க, இல்லாட்டி வந்து பாட்டி அந்த மாதிரி அவங்க பஞ்சு டயலாக் பேசுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு தங்கச்சி வந்து ஒரு அண்ணனை பற்றி பெருமையாக பஞ்சு டயலாக் பேசுகிறாங்க. இட் வாஸ் வெரி நியூ டு மீ. நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், நல்லா இருக்கேன் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பஞ்சு டயலாக்ஸ் கிடைக்கும்போது மதுரை ஸ்லாங்கில் பஞ்சு டயலாக் சொல்லும்போது நான் டேரக்டர்கிட்ட சொல்லுவேன், ஏன் என்ன சாகடிக்கிறீங்க நீங்கள், இவ்வளோ பஞ்சு டயலாக் ஏன் எனக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். ஆனால் தட் கேரக்டர் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ படத்தில் வந்து டேரக்டர் உங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிஸ்டர் ரோல் அப்படின்னு சொன்னப்போ யூ வர் ரெடி டு அக்செப்ட் ஆர்? நோ, ஐ வாஸ் ஆக்சுவலி வெரி அஃப்ரேட். ஃப்ராங்காக சொன்னேன்னா கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அந்த டைப் காஸ்ட் பண்ணுவாங்கிறேங்கிற பயம் எனக்கு இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து ஐ வாஸ் வெரி அடமண்ட் தட் ஐம் நாட் கோன் டூ சிஸ்டர் ரோல்ஸ், பிகாஸ் அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு படம் வந்து ஹீரோயினாக அவங்க காஸ்ட் பண்ணலாம் சொல்லும்போது அவங்க தங்கச்சியை நடிச்சிருக்காங்களே அந்த பிரச்சனை வருங்கிறது இட்ஸ் வி ஆல் நோ இட்ஸ் த ட்ரூத். அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஐ டென்ட் நோ இந்த டீமு அது இது எல்லாம் எனக்கு தெரியல. ஒரு படம் வந்திருக்கு சிஸ்டர் ரோல் சொன்னோடனே ஐ செட் நோ, ஐம் நாட் கோன் டூ சிஸ்டர் ரோல். ஏன்னா ஐ ஆம் ஆல்சோ டூயிங் மை ஸ்டடீஸ், அதனால் வந்து இப்போ படம் பண்ணலைன்னா கூட ஐ ஆம் பிஸி வித் மை லைஃப். ஸோ இந்த இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கதை கேட்கலாமே அப்படி இருந்தது. ஸோ ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட், முத்தையா சார் வந்து ஃபோன் பண்ணார். அவர் வந்து நார்மலாக, என் பேர் முத்தையா, நான் ஒரு படம் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்டு சிஸ்டர் கேரக்டர். அப்போ நான் சரி எனக்கு சிஸ்டர் கேரக்டர். அப்போது அவர் வந்து இல்லை கொஞ்சம் கதை கேளுங்க அப்படி சொன்னார். ஒரே ஒரு சீன் மட்டும் சொன்னார் முதல்ல, அந்த கோவிலில் ஒரு சீன் இருக்குது எனக்கும் அண்ணனுக்கும், அந்த சீன் சொன்ன உடனே சொன்னேன் இல்லை ஐல் டூ இட், ஐ எம் ஓகே வித் இட் அந்த மாதிரி சொன்னேன். பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது வந்து அதிலே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சசிகுமார் சாரோட படம், இந்த கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸ், இவர் தான் டைரக்டர். அப்போ தான் எனக்கு வந்து ஓகே இவர் இந்த மாதிரி பெரிய டீமாக இருக்கே அந்த மாதிரி நினச்சேன். ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒன்று வந்து ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை வந்து த டைரக்ஷன் சைட், ப்ரொடக்ஷன் சைட், ஆர்டிஸ்ட் சைட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஐ டென்ட் ஹாவ் டு திங்க் ட்வைஸ் கதை கேட் அந்த ஒரு சீனுக்கு அப்புறம் ஐ செட் ஓகே. சூப்பர், ஓகே.
படத்துல மொத்தம் எத்தனை பஞ்ச் டயலாக் உங்களுக்கு? நிறைய இருக்கு. நான் ஒரு 40 சீன்ஸ் என்னன்னா ஒரு 38 சீன்ஸ்லயுமே நான் பஞ்ச் டயலாக் தான் பேசியிருக்கேன். நான் அதான் சொல்லிட்டே இருப்பேன் முத்தையா சார் கிட்ட, இந்த பொண்ணை வாய ஓப்பன் பண்ணனா அவ்வளோ தப்போச்சு, நெக்ஸ்ட் என்ன பஞ்ச் சொல்ல போறாங்கன்னு தான் சொல்லணும். என்ன சொல்ல ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த பொண்ணுக்கு, அதனால வந்து நீ அட்ர அண்ணா அந்த மாதிரி தான் சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இந்த கேரக்டர். ஸோ அதனால வந்து அவரு அண்ணா கூட சொல்லுவார் அடிக்கடி வந்து, நீ தான் மாட்டிக்கிட்டே இருக்க சொல்லிட்டு அடிக்க வருவார், நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் வி ஹேட் சம் ஃபைட் சீக்வன்ஸ். ஒரு ஃபைட்டில் வந்து நான் என்ன அப்புறம் இந்தர் சார் அவர் எல்லோரும் வந்து ஓட வச்சுட்டாங்க. 10 நாள் ஓடி 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 எங்களால் முடியல. ஸோ இவர் வந்து அண்ணா வந்தது 8th day ஆகும்போது தான் அவர் வந்தார். அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், உங்களை வச்சு நான் இவ்வளோ பஞ்ச் டயலாக் பேசி பேசி தேர் வாஸ் நோ யூஸ், நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படி கேட்டேன். என்ன காப்பாற்றுறதுக்கு ஏன் வரல நீங்க? அதுக்கப்புறம் தேர் வாஸ் இன்சிடென்ட்ஸ் லைக் தட். அண்ட் பஞ்ச் டயலாக்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன்.